Hello foodies, welcome and welcome to Teen's Cooking World. So இன்னைக்கு ராகி மாவுல நம்ம ப்ரௌனி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ராகி மாவு வந்துட்டு நம்ம சேனல்லே ஆல்ரெடி இட்லி தோசை புட்டு அதுக்கப்புறம் இடியாப்பம் கொழுக்கட்டை எல்லாமே செஞ்சுருக்கோம். ஸோ லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆர்டர்ஸ் எடுக்க போகிறோம். கம்மிங் கிறிஸ்மஸ்க்கும் நியூ இயருக்கும் யாருக்காவது ஆர்டர்ஸ் வேணும்னா கீழே இருக்க காண்டாக்ட் நம்பரை மறக்காமல் பிங் பண்ணி ஆர்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாக்லேட்டையும் பட்டரையும் டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து மெல்ட் பண்ண போகிறோம். ஸோ டபுள் பாயிலிங் மெத்தட்னா என்னென்னா அடியில் சுடுதண்ணி வச்சுட்டு மேலே வந்து டார்க் சாக்லேட், இது வந்து டார்க் சாக்லேட், அதுக்கப்புறம் வந்துட்டு பட்டர். ஸோ இந்த அளவுலாம் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் அங்கேயே போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நல்லா வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். மெல்ட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கும், சூடாக இருக்காது வார்மாக இருக்கும். ஏன்னா அடியில் சூடு பாத்திரம் வச்சுருக்கிறதுனால இது வந்து வார்மாக இருக்கும். அதனால் கம்ப்ளீட்டாக இது கூல்டவுன் ஆகணும். இது கூல்டவுன் ஆனதும் தான் நம்ம வந்து அடுத்த மிக்சிங் ப்ராசஸ்க்கு நம்ம போகணும். இது வார்மாக இருக்கும்போதே போனால் முட்டையெல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். போட்டிங்கன்னா முட்டை வந்து கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும். ஸோ அதனால் கூல்டவுன் ஆகட்டும். இப்போ இது நல்லா கூல்டவுன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து முட்டை சேர்த்துடலாம். முட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஃபுல் எக் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு எக்கில் வந்துட்டு பாதி ஒயிட் மட்டும் எடுத்துக்கிறேன். அதாவது என்னென்னா ஒரு எக் யாக், அதுக்கப்புறம் வந்து 1.5 முட்டையோட வெள்ளை கரு எடுத்துக்கிறேன். இப்போ நான் செய்ய போகிற குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 6 பீஸ் தான் வரும். ஸோ அதுக்கு வந்து இந்த குவான்டிட்டி வந்து சரியாக இருக்கும். 6 இன்ச் பேக்கிங் பேனில் வந்துட்டு பேக் பண்ணிங்கன்னா 6 பீஸ் வரும் இந்த குவான்டிட்டியில் செஞ்சால். ஸோ எனக்கு வந்து இது ப்ராப்பராக வந்து நான் கரெக்டாக எடுத்துக்குவேன், பிகாஸ் நிறைய தடவை செஞ்சு செஞ்சு ப்ராக்டிஸ் ஆகிருக்கறனால. இன்கேஸ் புதுசாக செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி முட்டையை வந்து செப்பரேட்டாக நீங்கள் தனியாக எடுத்துகிட்டு அதில் பாதி வெள்ளையை நீங்கள் வந்து எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெனிலா எசன்ஸ் சேர்க்குறோம். வெனிலா எசன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த மூடியில், அந்த வெனிலா எசன்ஸ் மூடி இருக்குல்ல, அந்த மூடியிலே வந்து 2 மூடி வந்து சேர்த்துருக்கேன். இப்போ வந்துட்டு அதை நல்லா முட்டையை வந்து பீட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ முட்டையை நல்லா பீட் பண்ணால் மட்டும்தான் அந்த பச்சை ஸ்மெல் வந்து போகும். முட்டையை வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம மாவெல்லாம் சலிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ராகி மாவு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோதுமை மாவு, இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கோகோ பவுடர். இந்த அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்க போகிறோம். கட்டியே இல்லாமல் நல்லா சலிச்சு எடுத்துக்குவோம். இது வந்துட்டு நம்ம மைதா யூஸ் பண்ணல, வெள்ளைச்சக்கரை யூஸ் பண்ணல, பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எதுவுமே யூஸ் பண்ணதுனால குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக சலிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்துட்டு நாட்டு சக்கரை சேர்க்குறேன். இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டும் பட்டரும் நல்லா ஆறிடுச்சு, அதையும் உள்ளார சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். பீட்டர்லாம் தேவை கிடையாது இந்த ரெசிபி. ஜென்ரலாகவே ப்ரௌனி செய்கிறதுக்கு பீட்டர் வந்து யூஸ் பண்ண தேவையே கிடையாது. கையிலே ஐ மீன் விஸ்க்லேயே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ண இது வந்து கொஞ்சம் இறுகிட்டே வரும், கட்டி ஆகிட்டே வரும், கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. என்னடா டக்குன்னு கெட்டி ஆகிடுச்சுன்னு நினைக்காதீங்க, பிகாஸ் அந்த டார்க் சாக்லேட்டோட நேச்சரே அதுதான், டக்குன்னு இந்த மாதிரி நல்லா கெட்டியாக உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். எனக்கு விஸ்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இதோட நேச்சரே அந்த மாதிரி தான் இருக்கும். நேரம் ஆக ஆக இது வந்துட்டு கொஞ்சம் இறுக ஸ்டார்ட் ஆகிடும், பிகாஸ் டார்க் சாக்லேட் வந்து டக்குன்னு இறுகிடும். அதனால் இப்போ அந்த டார்க் சாக்லேட்டை வந்துட்டு நான் வந்து ஒரு 6 இன்ச் பேக்கிங் ட்ரேயில் வந்து மாற்றுறேன். 6 இன்ச் ஸ்கொயர் பேன். ஸோ இப்போ இதை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சம் வால்நட் மட்டும் நான் கட் பண்ணி சேர்க்குறேன். பாதாம் சேர்க்குறீங்கன்னா பாதாம் சேர்க்கலாம், சாக்லேட் சிப்ஸ் சேர்க்குறேன்னா சாக்லேட் சிப்ஸ் சேர்க்கலாம், ஓரியோ சேர்க்குறேன்னா ஓரியோ வந்து பிஸ்கெட் வந்து நீங்கள் பண்ணி சேர்க்கலாம். ஸோ எந்த ஃப்ளேவர் உங்கள் கஸ்டமர் எந்த ஃப்ளேவர் நீங்கள் கேட்குறாங்களோ அந்த ஃப்ளேவர் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கடாயை வந்துட்டு 10 நிமிஷம் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், நல்லா சூடாக இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு நம்ம உள்ளே வச்சு பேக் பண்ண போகிறோம். சிம்லே வச்சு கவர் பண்ணி கிட்டத்தட்ட வந்து 40-45 மினிட்ஸ் ஆகும்.
இது வந்து ஒவ்வொரு இது சேஞ்ச் ஆகும். இப்போ என்னோடய பேக்கிங் இது வந்துட்டு சின்ன அடுப்பில் பண்ணுவேன், சில பேர் வந்து மீடியம் அடுப்பில் பண்ணுவாங்க. ஸோ அது வந்துட்டு அந்த ஒரு 30-35 minutes ஆகிறதுலேருந்தே நீங்கள் வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க. நான் கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சேன், எனக்கு வந்து 40-45 minutes ஆச்சு. ஸோ இப்போ வந்து நல்லா கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு. பேக்கிங் பேப்பர் எல்லாமே எடுத்து இப்போ நான் வச்சுருக்கேன். நல்லா கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனது மட்டும்தான் நம்ம கட் பண்ணணும். ஹாஃப் பேக்டாக இருக்கும்போது கட் பண்ணிடக்கூடாது. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பாக ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு ரெசிபி, கண்டிப்பாக சூப்பர் ஹிட்டான ஒரு ப்ரௌனி இது. அண்ட் எங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுக்குறதுக்கு கீழே இருக்கிற நம்பரை மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக்கையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் எங்கள் கிட்டே மறக்காமல் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி ஒரு சூப்பரான நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.